திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சார்பில் 71வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டம் பெருமாள்புரத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைவர் குணசிங் செல்லதுரை, செயலாளர் ஜனார்தனன், துணைத் தலைவர் சந்திரமௌலி, உறுப்பினர்கள் ஹரிகிருஷ்ணன், சுந்தரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சிறப்பு விருந்தினராக நீதிமான் வைகை குரூப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மற்றும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்ஸ் மற்றும் எஸ் உறுப்பினர்கள், எஸ் தலைவர் ராமலிங்கம் சார் அண்ட் செக்ரட்டரி அமீன் சார் அண்ட் ஆல் தி அதர் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி எஸ் சாப்டர், என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் நமக்கு மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். I'm honored and privileged to introduce a very eminent personality, someone who is very I feel is very important in my life also. I admire him. And அவரை பத்தி சொல்லணும்னா, அவரோட எஜுகேஷன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட், பட் அவர் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங்கிறது அவருக்கு இல்லை, அவர் பிளட்ல இருக்கு. ஸோ நிறைய ஆன்லைன் கோர்சஸ் தொடர்ந்து அவர் இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய கோர்சஸ் அவர் எடுத்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. நிறைய அப்டேட்ஸ் அவரோட நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. மல்டிபிள் ஆன்லைன் கோர்சஸில் ரெஜிஸ்டர் ஆகி அவரோட பிஸ்னஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் அவரை ரொம்ப நான் பாராட்டுறேன். தலைவர், எனது மிகப்பெரிய மதிப்பிற்குரிய குருசிங் செலுத்துறேன் அவர்களே, இந்த அமைப்பின் செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனார்தன் அவர்களே, துணைத் தலைவர்கள் திரு சந்திரமௌரி அவர்களே, திரு ஜெரால் செல்வராஜ் அவர்களே, திரு சுப்பிரமணியம் அவர்களே, இணைச் செயலாளர்கள் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, திரு ஜெகதீசன் அவர்களே, திரு வெங்கடாச்சலம் அவர்களே, பொருளாளர் மதிப்பிற்குரிய இளங்கோ அவர்களே, ஏனைய பெரியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, எஸ் அமைப்பின் தலைவர், திருநெல்வேலி அமைப்பின் தலைவர் திரு ராமலிங்கம் அவர்களே, அவரோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய எஸ் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 71 ஆண்டுகள் வந்து சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது. உண்மையிலே நான் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸை நான் பாராட்டுகின்றேன் இந்த நேரத்தில். அது மட்டுமல்ல, நான் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் மேக்சினை பார்க்கும்பொழுது இந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் இன்வால்வ் ஆன ஆக்டிவிட்டீஸ், எப்படிப்பட்ட ஒரு கட்டுமானங்களை சவுத் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறீங்க, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எப்படிலாம் டெவலப்மெண்ட், எப்படிலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த சேம்பர் வந்து உறுதுணையாக இருந்து இன்றைக்கு என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணா திரு குணசிங் செலதுர அவருடைய தலைமையில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் ஆன் ஹியர். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தி டெவலப்மெண்ட் வாட் யூ ப்ராட் டு திஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். பிஸ்னஸ் மீட்டிங்கில் பேசுகிறதுனா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால தான் நான் அது மட்டும் இல்லை, அண்ணாச்சி கூப்பிட்டாங்கன்னா நம்ம மறுக்கவே முடியாது. அவர் வந்து சிஐயில் வந்து ஜோன் சேர்மன் டூர்னமெண்ட்டில் இருக்கிறப்போ என்னை கூப்பிட்டாங்க. அப்போ அப்பயும் நான் என்னால் மறுக்க முடியல. இன்றைக்கி கூப்பிடும் போதே அண்ட் அதுபோக அவர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட டைமை வந்து ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். பேசுகிற பேச்சு அப் டு த பாயிண்ட், சுற்றி வளைச்சே பேச மாட்டாங்க அண்ணாச்சி. அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. அண்ட் ஹீஸ் சச் எ ஓப்பன் பர்சன். அதாவது தொழில் பண்ணும்போது நமக்கு யாரையும் காம்படிட்டராக எடுக்காத ஒரு நல்ல குணப்படைத்த அண்ணாச்சி வந்து. நானும் அவரும் வந்து ஒரு தொழிலில் நாங்கள் ரெண்டு பேரும் கம்பீட் பண்ணுறோம். கம்பீட்னா பட் அதை கம்பீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அண்ணாச்சி வந்து இட் பி ஸோ ஓப்பன்,
such a great personality, and I always have very high regards on him. And our கூட்டத்துக்கு அப்புறம் நான் வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வந்தேன். இன்னைக்கு எனக்கு காலையில் வந்தவுடனே ஒரு இனிய ஒரு வரவேற்பை என்னுடைய இளம் தொழில் முனைவர் மேயர்கள் வந்தாங்க. அது எனக்கு ஒரு ஜோஷ் மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்தவுடனே யங்ஸ்டர்ஸை பார்த்து பேசும்போது ஜோஷாக இருந்துச்சு. இங்கேயுமே எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க, நான் கூட கேட்டிருந்தேன் ஆவரேஜ் ஏஜ் என்னாச்சு என்ன இருக்கும் அப்படின்னு. இல்லை, பிகாஸ் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு 50 கிட்ட இருக்கும்போது ஐ வாஸ் கிளாட், பிகாஸ் ஏஜ் ஒரு பொருட்டே கிடையாது, நம்ம மனதில் இளமையாக இருக்கிறோன்றதான். மயூரி டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடன்ட். என்னோடய பேர் வந்து குணசிங் செல்லதுரை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடன்ட் இருக்கும். என் உடன் இருப்பவர் திரு ஜனார்த்தனன், அவர் இஸ் செக்ரட்டரி ஆஃப் த அசோசியேஷன். இந்த சேம்பரில் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி பர்டிகுலர் டேட் வந்து எங்கள் 71வது பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதுக்காக நிறைய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஆண்டு அறிக்கை வாசித்த பின் இதுக்கு ஒரு முக்கியமான ஸ்பீக்கர் வேணுங்கிற தேவையில் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர், தொழிலில் வல்லுநர், ஒரு சிறந்த படைப்பாளி வேணுங்கிறதுக்காக நாங்கள் மதுரையிலேருந்து வைகை குரூப்பினுடைய சேர்மன் திரு நீதிமான் அவர்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் கேவ் எ டாக் ஆன் ஸ்கேலிங் பிஸ்னஸ், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை, இப்போ நடைமுறையுடைய பிஸ்னஸை எப்படி அதை உயர்த்துவது என்பதை பற்றி ஒரு 90 வினாடிகள் அந்த பேச்சு சிறப்பாக நடைபெற்றது. மிக சிறப்பாக பேசினார்கள். இருந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் இருக்கிற நடக்கக்கூடிய பிஸ்னஸை நீ எத்தனை மடங்கு உயர்த்தி கொள்ளலாம், எவ்ரி இயர் 30% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடன் அதை நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. மக்கள் அதில் இந்த வந்திருக்க அனைவரும் நல்லா இருந்து பகிர்ந்துக்கினாங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அண்ட் இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பீச் அண்ட் எவ்ரிபடி அட்மயர்டு. ஸோ இது வந்து ஒரு இளைஞர்களுக்கும் தொழில் நடத்தவர்களுக்கும் நெல்லை மாவட்டத்திலும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவருடைய பேச்சு மிகவும் கவர்ந்திருந்தது. ஸோ இத்தகைய பேச்சை நாங்கள் மறுபடியும் ஒவ்வொரு செக்ஷராக கேட்கலான்னு அவர் சொன்னார். இப்படி காஸ்டிங்கில் பாருங்கள், மார்க்கெட்டிங்கில் தனியாக கொண்டு போங்க, சேல்ஸுக்கு தனியாக ஒரு இது மாதிரி ஸ்பீச் பண்ணுங்கன்னு. ஸோ இதெல்லாம் பின்னால் செய்யலான்னு சேம்பர்களும் இங்கே வந்திருந்த அனைவர்களுக்கும் மயூர் டிகிரி எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட 71வது ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங். தட் இஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோடது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இந்த 71வது ஜென்ரல் பாடி மீட்டிங் எங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட பிரசிடென்ட் சார் குணசிங் சார், ஆஸ் வெல் அஸ் செக்ரட்டரி சார் ஜனார்தன் சார், ஆஸ் வெல் அஸ் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரோட ப்ரெசன்ஸில் இன்றைக்கி வந்து இந்த 71வது மீட்டிங்க்கான மினிட்ஸ் வந்து அழகாக அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பட்ஜெட்டிங் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க இந்த ப்ரோக்ராமில். அண்ட் மோரோவர் இது இந்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அழகான செஷன் நடந்தது. தட் இஸ் ஸ்கேலிங் அப் யுவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு செஷன் நடந்தது. இதில் வந்து எஸ்ஸோட சேர்மன், யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் அவரோட சேர்மன் மிஸ்டர் நீதிமோகன் சார் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் வந்து அது நடந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தட் இஸ் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்மளோட பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம பிஸ்னஸை நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்துட்டு இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம நம்மளோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.